கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு இலங்கை நல்லூரில் உள்ள கந்தசாமி கோவிலில் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஸ்ரீராம். ஸ்ரீராம், விரிவான விவரங்கள் என்ன? நல்லூர் கந்தசாமி திருக்கோயிலில் இப்போது கந்தசஷ்டி திருவிழாவானது பிரசித்தி பெற்ற இலங்கையில் பிரசித்தி பெற்ற கோயிலான நல்லூர் கந்தசாமி கோயிலில் கந்தசஷ்டி விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அங்கு சுமார் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான யாழ்ப்பாணத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயிலானது அமைந்திருக்கிறது. உள்ளூரில் மட்டுமில்லாமல் வெளியூரிலிருந்தும் பக்தர்கள் வந்து கடவுளை வணங்கும் இடமாக இந்த நல்லூர் கந்தசாமி கோயில் இருக்கிறது. இது 15ஆம் நூற்றாண்டில் யாழ்ப்பாணத்தில் ஆட்சி செய்த அரசர்களால் கட்டப்பட்டாலும் பின்னர் புவனேனகவாகு அப்படிங்கிற ஒரு மன்னரால் மட்டுமே புதுப்பிக்கப்பட்டு 19ஆம் நூற்றாண்டில் இது நல்லூர் கந்தசாமி கோயிலாக நிறுவப்படுகிறது. இந்த கோவிலில் முருகன் வந்து திருவுருவ வடிவில் அல்லாமல் வேல் வடிவத்தில் காட்சியருள்கிறார். இந்த இலங்கையில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதியில் தமிழர்களால் முக்கியமாக கொண்டாடப்படும் ஒரு கோவிலாக இந்த கோவில் இருக்கிறது. இந்த கோவிலில் கந்தசஷ்டி விழாவானது சிறப்பாக நடைபெறுவது வழக்கமான ஒரு நடைமுறையாக உள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீராம். தற்பரமதாம் எந்த செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.